வணக்கம். ஜேஜே கிச்சனில் ஸ்டார் ஃப்ரூட் வைத்து சுவையான ஜூஸ் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஜேஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் எங்கள் வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். இந்த நட்சத்திர பழம் என்று அழைக்கப்படும் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை வைத்தும் நிறைய ரெசிபிகள் பண்ணலாம். நாம் இப்போது ஜூஸ் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் மாங்காயில் மிளகாய்த்தூள் உப்பு கலந்து சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஸ்டார் ஃப்ரூட்டானது இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை நிறைந்துள்ளதும். நல்ல கனிந்த ஸ்டார் ஃப்ரூட் எடுத்திருக்கிறேன். இந்த பழத்தை நல்ல கழுவி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார் ஃப்ரூட்டின் ஓரங்களம் இதே மாதிரி பீலரால் நீக்கிக்கோங்க. இந்த ஸ்டார் ஃப்ரூட் ஆனதும் 5 முனைப்பகுதிகளை கொண்டிருக்கும். பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். குறைந்த அளவும் கலோரிகள் உள்ளதும், நார் சத்தும் அதிக அளவு நிறைந்துள்ளதும். இந்த பழத்தில் விட்டமின் ஈ, விட்டமின் சி, சோடியம், பொட்டாசியம், இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளது. இப்படி பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நமது உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதும் சோடியம் பொட்டாசியம் நிறைந்துள்ளதால் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறதும், இதிலுள்ள நார் சத்தானதும் மலச்சிக்கலை நீக்குகிறது. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள்ல இதை முக்கி சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இதை பயன்படுத்தி குழம்பு வகைகள், ஊறுகாய் போன்ற ரெசிபிகள் செய்யலாம். வாய்ப்பு கிடைக்கும் போதும் கண்டிப்பாக இந்த ரெசிபிகளை நான் செய்து இதில் காட்டுறேன். கட் பண்ண இந்த பழத்தில் உள்ள விதைகளை நீக்கிட்டு இப்படி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்தும் நல்லா அரைச்சுக்கோங்க. இப்படி ஜூஸ் பதத்திற்கும் அரைச்சு வச்சுக்கோங்க. அரைத்த இந்த ஜூஸை நல்ல வடிகட்டிக்கோங்க. இதை திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதில் தேவையான அளவும் தண்ணீர் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஐஸ் கியூப் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பழத்தை இனிமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுக்கோங்க. புதுசாக பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பெல் ஆனும் காசு இப்போ இருக்கோங்க. அப்போ நாங்கள் வீடு உள்ள பார்க்கலாம்.